श्री गुरुभ्यो नमः गंग सुबु குறிப்பா நம்ம கிரகங்கள்ல வந்து இல்லங்களில் பூஜை அறையில அநேகமா எல்லா இல்லத்திலும் கங்க சொம்பு இருக்கும் ஒன்னு என்ன ஒன்றுக்கு மேற்பட்டும் இருக்கும் நம்ம பந்துக்களோ தெரிஞ்சவாளோ காசி யாத்திரை போயிட்டு வந்து நம்ம கொடுத்துருப்பான் ஏ நம்மளும் சொல்லிட்டு இருப்போம் இன்னார் காசிக்கு போயிட்டு வந்தா எங்க ஆத்துக்கு எங்களுக்கு ஒரு கங்க சொம்பு வாங்கிட்டு வந்தா நாங்க பூஜை வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு त्रिवेणी संगमम என்று சொல்லக்கூடிய இடத்தில கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் சங்கமிக்கும் இடம் இருக்கல்லவா திரிவேணி சங்கமம் அந்த அதுக்கு இன்னொரு பேர் உண்டு பிரயாகராஜ் என்று பிரயாகை அங்கு எடுக்கப்பட்ட ஜலம்தான் இந்த சொம்பில் உள்ள கங்கா தீர்த்தம் பிரயாகல வந்து கங்கை சொம்பு வந்து எடுத்துன்னு வரதுன்னு அங்க ஏற்பாடே இருக்கே ஏன்னா காசி யாத்திரை போகும்போது அத கயான்னு சொல்லலாம் காசி யாத்திரைன்னு சொல்லலாம் கயா யாத்திரை சொன்னாலும் அநேகமாக இங்கிலீஷ்ல இன்வேரியபிலின்னு சொல்லுவாளே அந்த மாதிரி அதுல மூணு ஊரும் அடங்கும் முக்கியமா என்னென்ன கயா காசி திரிவேணி சங்கமம் மூன்றும் சேர்ந்து மூன்றும் இணைந்துதான் இந்த யாத்திரையாக அமைகின்றது நண்பர்களே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி திரிவேணி சங்கமம் போகும்பொழுது அங்க எடுக்கப்பட்ட ஜலம் தான் இந்த கங்கை சொம்பில் உள்ள தீர்த்தம் கங்கா ஜலம் இந்த கங்கா ஜலம் இருக்கே அது எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அங்க வந்து ஏற்பாடே இருக்கு போட்ல நம்ம ஐஷன் போவாங்க இருக்கிறவா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டை நிறுத்துவா நம்ம கையால நாம்பலே நம்ம கொண்டு சென்றுள்ள பாத்திரத்துல அது கேனா இருக்கலாம் வேற சொம்பா இருக்கலாம் பாத்திரமா இருக்கலாம் பெரிய பாத்திரம் எது வேணா இருக்கலாம் அதுல அந்த ஜலத்தை எடுத்துக்கலாம் திருப்பி கரைக்கு கொண்டு வந்தால் அங்கே கரை அருகிலேயே இந்த திரிவேணி சங்கமம் சொல்லக்கூடிய அந்த நதி கரை அருகிலேயே நிறைய கடைகள் இருக்கு பலவிதமான சைஸ்களும் சொம்புகள் இருக்கிறா பிளாஸ்டிக்லயும் இருக்கு இப்ப நிறைய நம்மளே தேர்ந்தெடுத்து சொம்பு சைஸ் எடுத்து நம்மளே ஜலத்தை வந்து நிரப்பி அவட்ட கொடுத்துட்டா அவ அந்த கங்கை சொம்பு மேல மூடியை போட்டு சீல் பண்ணி நமக்கு தந்துடுறான் यात्रा मुझे नम ग्रह तुरंत समाधान पूर्वक गंगा पूजा से नम पूजे सोम इन नमक बंद मित्र विनियोग पड़ पड़क इतना गंगा सोमोड वरला सर प्रयाग समय प्रयाग अयागेटेष पाला नाम இந்த திரிவேணி சங்கமத்துக்கு வேண்டாத பேர் ஒன்னு உண்டு அது இப்ப தேவையில்லை அலகபாட்டின் அதை எடுத்துட்டா வச்சுங்க இந்த பிரயாகங்கிறதுக்கு பேரு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு பெண்ணின் இருக்கு நண்பர்களே இந்த பிரயாக என்பதற்கு கங்கைக்கு மேற்கு அங்க யமுனை நதி இருக்கு குறிப்பிட்டா இல்லையா யமுனைக்கு வடக்கு அக்ஷயவட்டம் இருக்கு அங்க ஒரு மரம் அக்ஷயவட்டம் என்ற இடத்திற்கு கிழக்கு இந்த மேற்கு வடக்கு கிழக்கு இந்த மூன்றுக்கும் எதை இதற்கு இடையே உள்ள நகரம் தான் பிரயாக அதாவது இது எப்படி சொல்றானா பெரியவாளாரும் கிழக்கே ஆகவனியம் மேற்கே கார்கபத்தியம் தெற்கே தட்சிணாக்னி அப்படி இப்ப நான் சொன்னேனே இந்த ஆகவனியம் கார்கபத்தியம் தட்சிணாக்னின் இது மூணும் அக்னிகளுக்கு பேர் மூன்று விதமான அக்னிகள் இது அதாவது கிழக்கே இருக்கும் அக்னிக்கு பேர் ஆகவனியம் மேற்கே இருக்கும் அக்னிக்கு பேர் கார்கபத்தியம் தெற்கே இருக்கும் அக்னிக்கு பேர் தட்சிணாக்னி என்ற மூன்று அக்னிகளை கொண்டு பிரம்மா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அந்த இடத்துல யாகம் பண்றார் யாகம்னா சாதாரண யாகம் இல்லை நண்பர்களே பெரிய யாகம்
பெரிய அனுஷ்டானம் அது. மிக பிரம்மாண்டமான யாகம் என்று நமக்கு தெரிய வருது. அதாவது பிர என்றால் அதுக்கு பிரம்மாண்டம் பெரிய என்று ஒரு அர்த்தம் உண்டு. யாகம் பிர யாகே அது யாகம் பிரயாகம் அதாவது பிரயாக ஆயிற்று. இல்ல இன்னொரு விஷயம்னா வேதத்திலேயே இந்த கங்கை நதியோட மகிமையை எடுத்து சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே. அதுவே பெரிய விஷயம் அல்லவா? வேதமே சொல்லிடுத்து நமக்கு என்ன வேணும்? இது சாதாரணமா சொல்லுவாளே, டே உனக்கு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுத்து அப்படின்பா. அது மாதிரி நமக்கு அல்டிமேட் என்ன? வேதம் தான். வேதமே ஆதாரம் நமக்கு, வேதம் தான் ஆதாரம். அதாவது பகீரதனின் முயற்சியால் கங்கை பூமிக்கு எழுந்தினாள் என்கிற விஷயம் நமக்கு தெரியும். அந்த கங்கா மாதாவோட கருணையால பகீரதரின் பித்திருக்கள் மட்டுமா நற்கதியானார்கள்? அன்று முதல் இன்று வரை அந்த கங்கையின் கருணையாய் நற்கதி பெற்றவர்கள் எத்தனை பேரும் கோடி 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 கோடிக்கணக்கான பேர் யுகங்களாக சிவன் சிரசிலிருந்து பெருகிய கங்கை யமுனை சரஸ்வதியுடன் சேரும் இத்திரிவேணி சங்கமத்தை பற்றி ஏற்கனவே சொல்ற மாதிரி ரிக்வேதத்துல சில ரிக்குகளை காணும் போது இந்த க்ஷேத்திரத்தின் மகிமையின் சிலாக்கியத்தை நாம் மேலும் உணர முடிகின்றது நண்பர்களே. திரிவேணி சங்கம் போயிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஆனந்தம் நமக்கு அங்க கிடைக்கிறது. அந்த திரிவேணி சங்கமத்தை வந்து சங்கல்ப விதியாக யதோக்தமாக நம்ம ஸ்நானம் பண்ணும்போது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்ட்டு யுக யுகமா நமது பாவங்களை நீக்கி ஸ்நானம் செய்த மாத்திரத்திலே பாவங்களை போக்கி நமக்கு புண்ணியத்தேர்வு வந்த கங்கா மாதாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா.